கேரள குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதாக சரணடைந்த டொமினிக் மார்டின் எகோவாவின் சாட்சிகள் அமைப்பு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். யார் இந்த எகோவாவின் சாட்சிகள்? விரிவாக பார்க்கலாம். யகோவாவின் சாட்சிகள் தங்களை கிறிஸ்தவ மதத்தின் ஒரு பிரிவினராக கூறிக்கொள்பவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் தோன்றிய இந்த பிரிவினர் கிறிஸ்தவ மதத்தின் மற்ற பிரிவினர் போலவே இயேசு கிறிஸ்து இறைவனின் மகன் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனால் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளைப் போல இயேசு கிறிஸ்துவை இவர்கள் இறைவனாக வழிபடுவதில்லை. யகோவா என்ற ஒரே கடவுள் மட்டுமே இருப்பதாக நம்புகிறவர்கள் யகோவாவின் சாட்சிகள். இவர்கள் சிலுவை உள்ளிட்ட எந்த உருவ வழிபாட்டையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதேபோல இயற்கையை வழிபடுவதும் கூடாது என்ற நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்களின் நம்பிக்கைகள் பலவும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளன. உடல் வேறு, ஆன்மா வேறல்ல என்ற நம்பிக்கை கொண்டிருப்பதால் தங்கள் உடலில் வேறு ஒருவரின் இரத்தத்தை செலுத்திக் கொள்வதையும் இரத்த தானம் செய்வதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உயிர்காக்கும் சிகிச்சைக்கு கூட இரத்தம் செலுத்தக்கூடாது என உறுதியாக இருப்பவர்கள். இவர்களின் நம்பிக்கையொட்டி கேரளாவில் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. 1985 இந்த நம்பிக்கையை பின்பற்றுவோரின் 3 குழந்தைகள் தேசிய கீதத்தை பாட மறுத்ததற்காக பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டனர். தேசிய கீதம் பாடப்பட்ட போது அவர்கள் மௌனமாக நின்றிருந்தனர். இவர்கள் நீக்கப்பட்டது செல்லும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களில் யகோவாவின் சாட்சிகள் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவாகவே இருப்பார்கள் என கணிக்கப்படுகிறது.